போட்ல இருந்து இப்ப புதுசா லான்ச் பண்ணிருக்கேன் இந்த ப்ராடக்ட்டுக்கு பேருக்கும் Airdopes 191G. இந்த ஒரு ஏர்பாட்ல என்னென்ன இருக்கு, இதை யார் யார் வாங்கலாம், இதுல இருக்க ஸ்பெசிபிகேஷன்ஸ் என்ன அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி இதுல என்னென்ன இருக்குன்றத முதல்ல பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணோடனே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், இதை நம்ம என்னென்ன பண்ணலாம் என்னென்ன பண்ணக்கூடாதுன்றது அப்படின்றதுக்கான கைட்லைன்ஸ் வந்துட்டு ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூஷுவல் போட் வந்து பார்த்தீங்கன்னா அதே டிசைன், அதே ஒரு அந்த பிளாக் அண்ட் ரெட் காம்போல வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலாக கொடுத்துருக்காங்க. எப்பயுமே அதில் வந்து எந்த குறைச்சலும் இருந்ததே கிடையாது, வேற லெவலாக இருக்கு சீரியஸ்லி. அண்ட் இன்சைட் த பாக்ஸ், இன்பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இந்த வாட்டி புது விதமான ஒரு டிசைன் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. இதை பார்க்கும்போதே தெரியுது இது வந்து ஒரு கேமிங்கான ஒரு நல்ல ஒரு ஏர்டோப்னு சொல்லிட்டு. இது ஆக்சுவலாக அவங்க ரிலீஸ் பண்ணுறப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கேமிங்கானது, ரொம்ப ஸ்பெஷலாக கேமிங்காகவே வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு இதை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இதில் இதில் லைட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸ்லி ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை பார்க்கும்போது ரொம்பவே ஆசமாக இருக்குது, ஒரு ரெட் வித் ஒயிட் காம்போவில் இது வந்து சீரியஸாக ரொம்ப நல்லாவே இருக்குது. ஒயிட் கலர் மட்டும் இல்லாமல் இதை வந்து பார்த்தீங்கன்னா ரெட் வித் பிளாக் அந்த மாதிரி ஒரு காம்போலையும் வந்து இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் இதோட அட்டாச்மெண்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒரு குட்டியான கவரில் இதுக்கு தேவைப்படுற பட்ஸ், ஒரு குட்டி பட்ஸ், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பட்டும் கொடுத்துருக்காங்க நம்ம இயர் சைஸுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கறதுக்காக. அண்ட் இன்னொன்று இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியான ஒரு சி டைப் சார்ஜர் கேபிள் கொடுத்துருக்காங்க, இதை வந்து அந்த சார்ஜிங் பர்பஸ்க்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஓப்பன் பண்ணுறப்போ நமக்கு இன்பாக்ஸ்லேயே இருக்கக்கூடியது. இதில் இது மட்டும் இல்லாமல் ஆல்மோஸ்ட் ஒரு 30 hours ஆஃப் பேட்டரி பேக்கப் வந்து கொடுத்துருக்காங்க. இதை ஒன்ஸ் சார்ஜ் பண்ணி நீங்கள் ஃபுல்லாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 30 hours யூஸ் பண்ண முடியும். சப்போஸ் இந்த ஏர்பாடை எடுத்து நீங்கள் போட்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இது 4 to 6 hours பேட்டரி பேக்கப் வந்து தாங்கும்னு சொல்லியிருக்காங்க. இதோட ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா ரியலி ரொம்ப சூப்பர்பாகவே இருக்குது. என்ன கண்டிப்பாக இதை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பெரிய இயர்ஸ் இருக்குது, நம்ம ஃபேஸ் வந்து கொஞ்சம் ரவுண்டாக இருக்குது, ஒரு அழகாக இருக்குது, நம்ம குண்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கு கண்டிப்பாக செம்மையாக சூட் ஆகும். அதுவே கொஞ்சம் குட்டியான ஃபேஸ் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் பெருசாகவே தான் தெரியும். இதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 2x60mm இன்பில்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதோட சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது. சி கொஞ்சம் குண்டாக இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரவுண்டான ஃபேஸ் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது பெருசாக தெரிஞ்சிக்கவே தெரிஞ்சுக்காது. நம்ம வந்து ட்ரை பண்ணி கூட பார்த்துருவோம். டெஃபினெட்லி இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்டைலிஷாக தான் இருக்குது, அதுக்கு எந்த ஒரு குறைச்சலுமே கிடையாது. நம்ம இதை தனியாக எடுத்து பார்க்குறப்போ இது கொஞ்சம் பெருசாக இருந்துட்டாலும் இதை நம்ம காதில் போடுறப்போ வந்துட்டு பெருசாக எதுவும் தெரியறதே இல்லை. இதில் இன்னொரு ஸ்பெஷலான ரொம்ப ஸ்பெஷலான ஸ்பெசிஃபிகேஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முன்ன சொன்ன மாதிரியே பேட்டரி பேக்கப் வந்து ஒரு 30 hours to 40 hours வந்து கண்டிப்பாக தாங்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில சின்ன சின்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்குது, அதுக்கு என்னென்ன அப்படின்றத வந்து நம்ம இந்த கைட்லைன்ஸை பார்க்கும்போது நம்ம கண்டிப்பாக புரியும். நான் ஒவ்வொன்றா கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஒரு ஏர்டோப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லெஃப்ட் சைட் இருக்க இந்த ஒரு ஏர்டோப்பை டபுள் டேப் பண்ணுறப்போ உங்களுக்கு ப்ரீவியஸ் ஆகும், அதே மாதிரி ரைட் சைட் இருக்கிறத இதை டபுள் டேப் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆகும் போகிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட லெஃப்ட் சைடில் இருக்க இந்த ஏர்பட்டை ஒரு 3 seconds நீங்கள் அழுத்தி குடிக்கிறதுனால உங்களுக்கு வந்து வாய்ஸ் அசிஸ்டன்ட் தன்னால் ஓப்பன் ஆகும். உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருந்தே வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் கொடுத்துக்க முடியும். சப்போஸ் நீங்கள் வந்து இந்த இயர்பாட்ஸை வந்து வெளியே எடுத்து ரொம்ப நேரம் வச்சிட்டீங்க, உங்களுக்கு பவர் ஆன் வந்து மேனுவலாக பண்ணணும், பாக்ஸ்க்குள்ளே போட்டு எடுக்க தேவையில்லை அப்படின்னா நீங்கள் இந்த ரெண்டு ஏர்பாட்ஸையும் ஒரு 3 seconds டேப் பண்ணி அப்படியே பிடிச்சிருக்கிறதுனால மேனுவல் பவர் ஆன் வந்து நடக்கும். அதே மாதிரி ரெண்டையும் ஒரே டைமில் ஒரு 5 seconds அழுத்தி பிடிக்கிறப்போ இதுக்கு மேனுவல் பவர் ஆஃப் ஆகிற மாதிரியும் ஒரு செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அதே சேம் செட்டப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மோர் ஓவர் இந்த ரெண்டு ஏர்பாட்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 seconds நீங்கள் கண்டினியூஸாக அழுத்தி பிடிச்சிருக்கப்போ ஃபேக்டரி ரீசெட் ஆகிறதுக்கான அந்த ஆப்ஷனும் வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது கூட ஆல்மோஸ்ட் இந்த ப்ராடக்ட் வந்து லான்ச் ஆகி பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்மோஸ்ட் 1 month ஆக போகுது. ஸோ அதுக்கு ஃப்ரீக்வென்ட்லி என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து இந்த ஏர்பாட்ஸை பற்றி கேட்குறாங்க அப்படின்றத ஒரு லிஸ்ட்டாக அவங்களே கொடுத்துருக்காங்க. நம்ம எப்போ யாருமே வந்து பார்த்தீங்கன்னா இதை எப்பயுமே படித்து பார்க்க மாட்டோம், பட் ஆனால் இது வந்து ரொம்பவே முக்கியமான ஒன்று. இதில் சின்ன சின்ன முக்கியமான விஷயங்கள் என்னென்னா முதல்ல சார்ஜிங் இஷ்யூ சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து இது சார்ஜ் ஆகலை அப்படின்னு கேட்டவங்களுக்கு சார்ஜிங் வந்து வேறு ஒன்றும் கிடையாது, நீங்கள் கம்பேட்டிபிள் சார்ஜர் யூஸ் பண்ணிட மாட்டேங்க, அது ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பேட் வாய்ஸ் கால், இந்த மாதிரி சின்ன சின்ன இஷ்யூஸ் வருது அப்படின்றப்போ நீங்கள் இதை ரீசெட் பண்ணுறப்போ அதான் லாங் ப்ரெஸ், நம்ம சொன்ன மாதிரி இதை லாங் ப்ரெஸ் ஒரு 5 seconds லாங் ப்ரெஸ் பண்ணுறப்போ இதை வந்து கண்டிப்பாக நம்மளால் ரீசெட் பண்ணிட முடியும்.
அப்படி வந்து இதை ரீசெட் பண்ணிட்டோம்னா இது வந்து நார்மலாக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப காமனான க்வெஸ்சன்ஸாக இருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் அப்பப்போ ஒர்க் ஆகாமல் போயிடுது கேட்குறதில்ல அப்படின்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு கரெக்டாக இயர்பட்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, ஆக்சுவலாக நம்ம காதில் அழுக்கு எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற அந்த ஒரு பட்ஸை கரெக்டாக இதுக்காக இதில் யூஸ் பண்ணி அதில் இருக்க அழுக்க ரிமூவ் பண்ணிட்டா கண்டிப்பாக வந்துட்டு ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு ப்ராடக்டோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 1500 to 1700 அண்ட் சில வெப்சைட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 1800 கூட போட்டிருக்காங்க. உங்களுக்கு எந்த ஒரு வெப்சைட்டில் சப்போஸ் இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னா, உங்களுக்கு எந்த ஒரு வெப்சைட்டில் எந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் உங்களுக்கு இது செட் ஆகும்னு பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. இஃப் சப்போஸ் அப்படி இல்லைனா உங்களுக்கு இதை விட ஒரு பெட்டரான ஒரு ஏர்டோப் இருக்குது, வேறு ஒரு ஏர்பாட்ஸ் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தட், பை பை ஃப்ரம் யூவி.